சண்டைகளும் சச்சரவுகளும் கலந்த இந்த பிக் பாஸ் வீட்டினிலே இன்னொரு பெரிய சண்டை. நேற்று எபிசோடில் சண்டைன்னு சொல்ல முடியாது, நான் சண்டை போட்டிருக்கலாம். ஏன்னா சண்டை போட்டிருக்கலாம்னு சொன்னால் சண்டை நடக்கலை, சும்மா வாய் வார்த்தை தான். எப்பயும் போல நம்ம தனலட்சுமி சும்மா வாய் விடுறது, தனலட்சுமி ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி எதாவது விஷயங்கள் நடக்கிறது, அதுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து எப்போயுமே அசீம் தான் மாட்டுவார். பட் இந்த டைம் அசீம் இல்லாமல் மணிகண்டன் அவர் ஒரு பக்கத்துலேருந்து அவர் ஒரு பக்கம் கத்த, இங்கிட்டு தனலட்சுமி கத்த 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 கத்தன்னு கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க எபிசோட் ஃபுல்லாகவே. சொல்கிறது ஹெட்ஃபோனில் போட்டவங்க மட்டும்தான் தெரியும் காது எவ்வளோ வலிச்சிச்சு, எவ்வளோ நர நரம் இருந்துச்சு. அவன் சொல்றது டிவியில் பார்த்தவங்களுக்கு வந்து பெருசாக தெரியுது, டிவியில் பார்த்தவங்களே செம காண்டாகி டிவி ஆஃப் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு சின்னதாக சண்டை போடாமல் பெருசாக சண்டை போட்டாங்க. எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படி பார்க்குறப்ப வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அந்த ரோலரில் வந்திருக்கும் போல், அதை தனலட்சுமி கையிலேருந்து மணிகண்டன் பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போச்சு. இதுக்கு நடுவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தனலட்சுமியும் ஷிவினும் வந்து அவங்க கடையை, அதாவது கண்ணால் எடுத்துன ஆசை கடையை விட்டுட்டு அவங்க அடுத்த கடை தேனடை கடையில் போய் பொருள் ஆட்டை போட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம், அந்த வாக்குவாதம் எஃபெக்ட் தான் வந்து இந்த பாக்ஸ் புடுங்கல், அந்த பாக்ஸ் புடுங்களோட எஃபெக்ட் தான் வந்து ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் சண்டை. சண்டை இந்த சென்ஸ் மீன்ஸ் வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் சொல்கிறது அந்த ஹோல் வந்து சொல்கிறது சண்டையை பார்க்குறப்ப யாரோ ஒருத்தர் செவுள்ல சாத்துன்னு பார்ப்பாங்க பார்த்தேன். பட் வந்து அந்த அளவுக்கு போகலை, சும்மா பேச்சுவார்த்தைகளும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சண்டேல வந்து ரெண்டு பேருமே வந்து தகாத வார்த்தைகளும் யூஸ் பண்ணலை, ஆனால் வந்து ரெண்டு பேருமே ஏ ஏ ஏன்னு எகிரிட்டு போனாங்க. என்னதான் மணிகண்டன் ஒரு பக்கம் எகிரிட்டு இருந்தாலும் தனலட்சுமி வந்து ரொம்ப எகிரிட்டு இருந்தாங்க. நீ வா வா வா, நான் வருவேன், நான் பண்ணுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன். அந்த ஹோலை பார்க்குறப்ப தனலட்சுமியோட வாய்ஸும் ப்ளஸ் தனலட்சுமியோட ஆக்டிவிட்டியும் மற்றவங்க கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, அதாவது 1% எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அவங்க கத்துற விதமும் சரி கத்துற மேனரிசமும் சரி அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டே போனாங்கன்னா, பிகாஸ் தனலட்சுமியோட நேம் நாமினேஷன் இருக்குது, ஸோ வந்து தனலட்சுமி பிடிச்சவங்க கண்டிப்பாக அவங்கள சேவ் பண்ணுவாங்க. பட் பிடிக்காதவங்க நிறைய பேர் அவங்க ஆக்கிட்டாங்கன்னா எலிமினேஷனுக்கு போகிறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மற்றபடி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை, பேசுகிற விதமும் பேசுகிற மேனரிசம் மட்டும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி மணிகண்டனும் வந்து எப்போயுமே நம்ம அசீம் தான் வந்து குரல் அதிகமாக இருக்கும், இந்த டைம் வந்து அசீம் இல்லாமல் மணிகண்டன் மாற்றிக்கிட்டாரு. மணிகண்டன் ஒரு கண்ட்ரோல் இழந்து பேச ஆரம்பித்து அவரோட இதுவும் இருந்துச்சு. பட் வந்து என்ன தான் வந்து அவர் அதிகமாக கற்றுனாரும் அவரோட அதிகமாக கற்றுனது நம்ம தனலட்சுமி தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து விளையாண்டாங்கன்னா இந்த வாரம் எலிமினேஷன் நாமினேஷன் வேறு இருக்கிறாங்க. ஸோ நாமினேஷன்லேருந்து எலிமினேஷன் போகாமல் தப்பிக்கலாம். இந்த தகுதியில் மற்ற என்ன சொல்லுது இந்த கேம்ஸ் போட்ட மற்றபடி எல்லாமே சூப்பராக ஆடினாங்க. இதுக்கு நடுவில் வந்து கடைசியாக அந்த எபிசோட் முடிகிறப்ப வந்து மகேஸ்வரிக்கும் மைனாக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஒன்று ஆச்சு, லைக் வந்து சாப்பாடு சில கிளாஷ் ஆச்சு. அது கொஞ்சம் கிளாஷ் ஆகி அது அப்படியே சொல்லுது ஒரு புஷ்வானை வச்சு அப்படியே புஷ்வ நல்லா எரிஞ்சிட்டு டப்புன்னு முடிஞ்ச மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. சொல்கிறது ஏன்னா வெறும் சண்டைகளை மட்டுமே மோட்டிவேட்டோ இல்லை ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி அது இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறேன், சொல்கிறப்ப வந்து அது அப்படி தான் இருந்துச்சு, புஷ்ஷான மாதிரி புஷ்ஷுன்னு போச்சு. மற்றபடி அந்த பிக் பாஸ் ஹவுஸில் என்ன நடந்துச்சுன்னா ஒருத்தரும் வந்து உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெம்டேஷன் சொன்னாங்க. பேருக்கேற்ற மாதிரி டெம்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுட்டை காமிச்சு அதுக்கான மணியும் கொடுத்து ஒரு மாதிரி டெம்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேட் வந்து சும்மா இருக்கவங்க வந்து நான் போய் ஒர்க் பண்ணணும் எனக்கு மணி வேணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து பிக் பாஸ் அவன் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஒருத்தர் ஒரு மைண்ட் செட் கொண்டு வரது, சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை கொண்டு வரது, சந்தேகத்தை கொண்டு வரது, டவுட்டை கொண்டு வரது, சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் அவங்கள்ட்ட ஸ்டிமுலேட் பண்ணுறது பிக் பாஸ்காரன் வந்து கரெக்டாக தான் பண்ணுறான். அதில் எப்படி தப்பிச்சு இது பண்ணி அவங்க ஆட போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஸ்டிம்லெட் ஆறதுக்கு முன்னாடி ஒரு தனிமையும் ஸ்டிம்லெட் ஆனதுக்கப்புறம் ஒரு தனிமையிலே இருக்கிறனால ஸோ வந்து எப்படி அவங்க இது பண்ண போகிறாங்க தெரியல. டெம்டேஷன் வேறு, ஐ மீன் அந்த டிவியில் இருந்தோ இல்லை ஃபோனில் இருந்தோ பார்க்க நமக்கே வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது அவங்க காட்டுற அந்த டிஷ்ஷஸ். ஏன்னா சார் சாப்பாடுனாலே டெம்ப்டாக தான் செய்யும். ஸோ அதனால் வந்து அவங்களும் டெம்ப்ட் ஆகிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்காக இனிமேல் கொஞ்சம் வெறித்தனமாக உழைப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நேற்று எபிசோடில் வந்து 3 மணி வரைக்கும்லாம் வந்து அந்த ஈவெண்ட் போயிட்டு இருந்துச்சு. காலைல 10 மணிக்கு எழுப்பி விட்டாங்க, 3:30னா அரௌண்ட் ஒரு 7 மணி 6 மணி தான் தூங்குறாங்க. வெளியே எப்படி வாழ்ந்தவங்க, அதுவும் இல்லாமல் தயிர் சாதம் புளி சாதம் அவ்வளோதான் தராங்க போல். வெளியே இஷ்டத்துக்கு சாப்பிட்டு வளர்ந்தவங்க கேமுன்னு வரப்போ சும்மாவாக தான் சும்மாவாக கேமுக்கு வராங்க, காசு தருவாங்க எப்படியும், வின் பண்ணால் 50 லேக் வரை தருவாங்க. ஸோ தப்பு இல்லை, உழைக்கலாம் அதுக்காக. நேற்று ஈவெண்ட்டில் வந்து வேறு என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஒருத்தவங்க சம்பளம் அந்த விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தரீங்க அப்போ நாங்களாம் ஒர்க் பண்ணலையான்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு கும்பல், அதுக்கப்புறம் எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் தான் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுற ஒரு கும்பல், எனக்கு கம்மி சம்பளம் தான் தந்தேன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற இன்னொரு கும்பல். அது ஏன் கும்பல்னு சொல்கிறேன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலை, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அந்த ஒரு சின்ன இதுவும் ஆச்சு.
அது நேற்று பெருசாக அஃபெக்ட் ஆகட்டி கூட நாளைக்கு ஒரு நாளில் அது கொஞ்சம் பெருசாக இதாகி எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு சொல்லலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் ஈவெண்ட் நடக்க போதா இல்லை நாளையோட முடிய போதான்னு வேறு தெரில. ஸோ பார்ப்போம் நேற்று எபிசோட விட இன்னைக்கு எபிசோடும் நாளைக்கு எபிசோடு எப்படி நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து அவங்க சண்டைகள் போட போகிறாங்க, சண்டைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க. என்ன ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, ஹெட்ஃபோன் போட்டு அவங்க பேசுகிறத ஒன்று உத்து கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவங்க காது சார் ஹெட்ஃபோன் நார்மல் சவுண்ட் இருக்கிறப்ப அவங்க என் காது கிளியுது. ஹெட்ஃபோன் இல்லாமல் ஓப்பன் ஹேண்டில் போட்டால் சுற்றி இருக்கவங்களா உனக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லை அதை ஏன்டா பார்த்துட்டு இருக்க வேறு கேட்குறான், அது வேறு மனசு புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. சரி அதுவும் இல்லை தனியாக ரூமில் போய் பார்த்தோன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த இதை பார்க்குறப்ப. ஸோ வந்து பார்ப்போம் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்ப்போம். தேங்க்யூ.